முட்டை பிரியாணி எப்படி செய்யறதை பத்தி பார்க்க போறோம். முட்டை பிரியாணி வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஸ்கோவில முட்டை வச்சு முட்டை பிரியாணின்னு பாத்துருப்போம். ஆனா ஒரு சிக்கன் பிரியாணி செய்யற மாதிரியே முட்டை பிரியாணி செய்ய போறோம். அது எப்படின்னு பாக்கலாம். இப்ப அந்த முட்டை பிரியாணிக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோன்றதை பார்க்கலாம். வாங்க. அஞ்சு முட்டை அவிச்சு தோலுரிச்சு வச்சிருக்கேன். மூணு தக்காளி, மூணு பச்சை மிளகாய், ஒரு பெரிய பல்லாரி ஒன்று, புதினா தழை, கொத்தமல்லி தழை, தயிர் கொஞ்சம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் தனித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலம், இது தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓ, வானல் சூடான உடனே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் வந்து சும்மா வாசனைக்காக தான், பிரியாணி ஃபுல்லாக நெய் கிடையாது. நறுக்கி வச்சிருந்த பல்லாரி, வெங்காயம் பார்த்தீங்கன்னா நெய்யிலேயே வந்து வதங்கிட்டு இருக்கு. அது கூட ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நெய்யில் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, லேசாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மல்லித்தழை, புதினா தழை. இந்த மல்லி புதினாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டா கூட போடலாம், ஆனா இப்ப டைரக்டா நம்ம எண்ணெயில போட்டோம்னு வச்சுக்கலாம், அதோட எசன்ஸ் ஃபுல்லா நல்லா இறங்கும் எண்ணெயில. அடுத்தது கூட தனி மிளகாய் தூள், அடுத்தது கரம் மசாலா, இந்த மசாலாலாம் அப்படியே பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு கிளறணும். பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அடுத்தது தக்காளி, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே நம்ம குக்கருக்கு மாத்திக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இந்த பிரியாணி குக்கர்ல தான் செய்ய போறோம், அதனால குக்கர்ல எடுத்து மாத்திக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா அந்த கிரேவி செஞ்ச வானல கழுவி அந்த தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செய்யற அரிசி தான் எடுத்திருக்கோம், ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி, ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி. ஓகே, இது அப்படியே நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு ஹீட் பண்ண போறோம். நம்ம எடுத்து குக்கரோட வச்சாச்சு. அடுத்து இது லேசாக ஒரு கொதியல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து இது பார்க்கலாம். கொதியல் வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். அரிசியை போட்டு கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம குக்கர் மூடி போடலாம். குக்கர் மூடி வந்து விசில் இல்லாம ஆஃப் பாயில வேக விடணும் அரிசியை. ஓகே, அவ்வளவுதான். இப்படியே வந்து ஆஃப் பாயில் அரிசி வேகிற அளவுக்கு விசில் போடக்கூடாதுங்க. உள்ள நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க, ஏர் நல்லா வருது, உள்ள நல்லா ஆவி பிடிச்சிருக்கு. கரெக்டா இப்ப 1 நிமிஷம் ஆகுது. அவ்வளவுதாங்க, 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, அருமையா வந்துட்டு இருக்கு. முட்டை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிளறி விட்டு
இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு விசில் விட போறோம். நான் ஆல்ரெடி வந்து ஹாஃப் பாயில் வெந்துருச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு விசில் கரெக்ட்டா. நீங்க உங்க எந்த மாதிரியான அரிசின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுங்க. இப்போ இது வந்து ஒரு விசில் விட்டா போதும். பார்க்கலாம் விசில் வந்ததுக்கு அப்புறம். அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏர் கூலர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.